அகத்தீசாய நமா. சிடிஎன் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். சிடிஎன் சேனலின் மூலமாக சித்தர்களுடைய சித்தாந்த கருத்துக்கள் குறித்தும் அவர்களுடைய மருத்துவம் குறித்தும் நாம் தொடர்ந்து தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். அந்த வகையிலே நமது முன்னோர்களின் முதல் மருத்துவமும் சித்தர் பெருமக்களின் சித்தாந்த கருத்துக்களையும் நாம் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக தொடர்ந்து தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். ஆரோக்கியம் வளர்ப்பதற்கு மருத்துவமும் நம் அறிவு ஞானம் பெருக்குவதற்கு சித்தாந்த கருத்தும் இந்த நிகழ்ச்சியில் வரவிருக்கிறது. ஆகவே நிகழ்ச்சியினை தொடர்ந்து பார்த்து பயன்பெறும்படி கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைக்கு முதலாவதாக சித்தர்களுக்கெல்லாம் தலைமை சித்தராக இருக்கக்கூடிய மகான் அகத்தீசர் அகத்திய மாமுனிவருடைய பாடல். சக்தியே பராபரையே ஒன்றே தெய்வம் சகல உயிர் சீவனுக்கும் அதுதான் ஆற்று புத்தியினால் உணர்ந்தோர்கள் புண்ணியோர்கள் பூதலத்திலே கோடியிலே ஒருவர் உண்டு பக்தியினால் மனமடங்கி நிலையில் நிற்பார் பாலிலே மனதை விடார் பரமஞானி சுத்தியே அலைவதில்லை சூட்சம் சூட்சம் சுழியிலே நிலையறிந்தால் மோட்சம் தானே என்கின்றார் அகத்தியமா முனிவர். சக்தியே பராபரையே ஒன்றே தெய்வம், இந்த உலகம் முழுவதும் ஆதியாக இருக்கின்ற ஒளியாக இருக்கின்ற அந்த பராபர சக்தியே அனைவருக்கும் ஒரே தெய்வம். இதை புத்தியினால் தெளிவு பெற்று புரிந்தவர்கள் ஒரு சிலரே. எங்கள் சாமி வேறு உங்கள் சாமி வேறு என்று நிறைய பாகுபாடுகள் பேசிக்கொண்டே இருப்பார்கள். புத்தியினால் அறிந்தோர்கள் புண்ணியோர்கள், இறைவன் ஒன்றானவன் என்பதை உணர்ந்தவர்கள் புண்ணியோர்கள். அந்த ஒன்றான இறைவனிடத்திலே பக்தி கொண்டு மனமடங்கி ஒரே நிலையில் நிற்பார் மனதை அலைய விட மாட்டார் பரமஞானி. இறைவன் அங்கிருக்கிறான் இங்கிருக்கிறான் என்று தேடி அலைந்தும் கொண்டிருக்க மாட்டார்கள். சுத்தியே அலைவதில்லை சூட்சம் சூட்சம் சுழியிலே நிலையறிந்தால் மோட்சம்தானே. இறைவன் அண்டம் முழுவதும் நிரம்பி இருக்கிறார், பிண்டம் என்று சொல்லக்கூடிய இந்த உடலுக்குள்ளேயும் இருக்கின்றார். அங்கிருக்கிறார் இங்கிருக்கிறார் என்று அவரை தேடி அலையாமல் நம்முடைய உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய இறைநிலையை நாம் உணர வேண்டும் என்கின்ற சித்தாந்த கருத்தை அகத்தியமா முனிவர் இந்த பாடலின் மூலமாக வெளிப்படுத்துகின்றார். சக்தியே பராபரையே ஒன்றே தெய்வம் சகல உயிர் சீவனுக்கும் அதுதான் ஆச்சு புத்தியினால் அறிந்தோர்கள் புண்ணியோர்கள் பூதலத்திலே கோடியிலே ஒருவர் உண்டு பக்தியினால் மனமடங்கி நிற்பார் பரமஞானி பாலிலே மனதை விடார் சுத்தியே அலைவதில்லை சூட்சம் சூட்சம் சுழியிலே நிலை அறிந்தால் மோட்சம்தானே. சித்தாந்த கருத்துக்களை இந்த பாடலின் மூலமாக நாம் தெரிந்து கொண்டோம். அடுத்ததாக ஆரோக்கியமாக வாழ வழி. இன்றைக்கு எத்தனையோ வகையான விஞ்ஞான வளர்ச்சிகள் ஏற்பட்டாலும் ஆரோக்கிய குறைபாடும் அதிகரித்து கொண்டே தான் வருகிறது. இந்த ஆரோக்கிய குறைபாட்டை சீர் செய்து நாம் நல்ல ஆரோக்கியம் பெற வேண்டுமென்றால் சித்தர்களையும் ஞானிகளையும் மகான்களையும் போற்றி அவர்கள் சொன்ன மருத்துவ குறிப்புகளை பின்பற்றி வந்தால்
நமது முன்னோர்களைப் போல் நாமும் நல்ல ஆரோக்கியமாக வாழ முடியும். அந்த வகையிலே தமிழகத்தில் பதினெண் சித்தர் பெருமக்கள் இன்றும் வாழ்ந்து வருகிறார்கள். நந்தி அகத்தியர் மூலர் நற்றவத்து புலத்தியரும் பூனை கண்ணர் நந்தியடை காடரும் போகர் புலிக்கைசர் கருவூரார் கொங்கனவர் காலாங்கி பிற்சிந்தில் அழுகண்ணர் அகப்பேயர் தேரையரும் குதம்பையரும் சட்டைநாதர் செந்தமிழ் சீர் சித்தர் பதினன்மர்பாவம் சிந்தை பொன்னி சிறத்தனியாய் சேர்த்து வாழ்வம். பதினெண் சித்தர்களை போற்றி வணங்கி அவர்களுடைய மருத்துவ குறிப்புகளை நாம் பயன்படுத்தி நல்ல ஆரோக்கியமாக வாழ்வதற்கான அடித்தளத்தை அமைப்போம். அந்த வகையில் நமது தமிழகத்திலே பதினெண் சித்தர்கள் வாழ்ந்து நமக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான குறிப்புகளை எல்லாம் சுவடிகளில் எழுதி வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு நம்முடைய ஆரோக்கியம் பெருக வேண்டும் என்றால் அந்த குறிப்புகளை நாம் பயன்படுத்தி நல்ல ஆரோக்கியம் வளர்க்கலாம். அந்த வகையிலே நமது முன்னோர்கள் காலத்தில் நீண்ட ஆயுளுடன் நமது முன்னோர்கள் எல்லாம் வாழ்ந்து வந்தார்கள். இன்றைக்கு நம்முடைய இந்தியர்களுடைய சராசரி ஆயுள் குறைந்து கொண்டே வருகிறது. இதற்கெல்லாம் என்ன காரணம்? மாறிப்போன உணவு முறை, மறந்து போன பழக்க வழக்கங்கள் இவைகளே அதற்கான காரணமாக இருக்கிறது. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். நாம் நல்ல ஆரோக்கியத்துடன் இருந்தால்தான் நமது கடமைகளை சிறப்பாக செய்து முடிக்க முடியும். இன்றைக்கு மருத்துவ உலகில் நவீன தொழில்நுட்பங்கள் வளர்ந்து புதிய கண்டுபிடிப்புகள் மூலம் பல சாதனைகள் செய்தாலும் ஆரோக்கிய குறைபாடும் அதிகரித்து கொண்டே தான் வருகிறது. இதற்கெல்லாம் என்ன காரணம்? எப்படி நமது முன்னோர்கள் நல்ல ஆரோக்கியத்துடன் நீண்ட ஆயுளுடன் வாழ்ந்து வந்தார்கள்? நமது முன்னோர்களைப் போல் ஏன் இன்று நம்மால் வாழ முடிவதில்லை? நமது முன்னோர்களின் வாழ்க்கை நெறிமுறைகளில் எதை நாம் மறந்து போனோம், எதை பின்பற்ற தவறினோம் என்று ஆராய்ந்து பார்த்தால் ஒரு உண்மை புரியும். நமது முன்னோர்கள் இயற்கை வளங்களை பாதுகாத்து இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்து வந்தார்கள். அவர்களுடைய பழக்க வழக்கங்கள், உணவு முறைகள் மிக ஆரோக்கியமானதாக இருந்தது. இப்படிப்பட்ட தெளிவான அந்த அறிவை அவர்களுக்கு யார் கொடுத்திருப்பார்கள் என்று ஆராய்ந்து பார்த்தால் மகான்கள், சித்தர்கள், ஞானிகள் என்று போற்றப்படும் சித்தர் பெருமக்களே அதற்கு ஆதாரமாக இருந்திருக்கிறார்கள். அவர்கள் எழுதிவிட்டு சென்ற ஓலைச்சுவடியை வைத்து அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய மருத்துவ குறிப்புகளை எல்லாம் நமது முன்னோர்கள் பயன்படுத்தித்தான் இன்றைக்கு நல்ல ஆரோக்கியம் வளர்த்தார்கள். ஆகவே அப்படிப்பட்ட மருத்துவ குறிப்பை நாமும் தெரிந்து நம்முடைய வாழ்நாளும் நலமாய் வளமாய் வாழ்வதற்கு அதனை அடிப்படையாக கொண்டு நாம் இந்த பூமியை பற்றியும் இந்த உடலை பற்றியும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த பூமி என்று சொல்லக்கூடியது அண்டம், இந்த உடல் என்பது பிண்டம். பூமியானது மண் தத்துவம், நீர் தத்துவம், நெருப்பு தத்துவம், காற்று தத்துவம், ஆகாய தத்துவம் என்று சொல்லக்கூடிய பஞ்சபூத தத்துவங்களை கொண்டது அண்டம். அதே பஞ்சபூத தத்துவங்களை கொண்டதுதான் இந்த பிண்டம். மண் தத்துவம் என்பது நமது சதைப்பற்றான உடல். நீர் தத்துவம் என்பது நமக்குள்ளே இருக்கக்கூடிய குருதி ஓட்டம். நெருப்பு தத்துவம் என்பது நம் உடல் வெப்பம். காற்று தத்துவம் என்பது நாம் சுவாசிக்கக்கூடிய பிராணன். ஆகாய தத்துவம் என்பது கண் ஒளியின் மூலமாக நாம் காணக்கூடியது. ஆகவே அண்டத்தில் இருக்கக்கூடிய பஞ்சபூத தத்துவம் இந்த பிண்டத்துக்குள்ளேயும் இருக்கிறது. இந்த தத்துவங்களிலே முரண்பாடுகள் ஏற்படக்கூடிய நேரத்திலே தான் மனிதனுக்கு நோய் ஏற்படுகிறது. அந்த நோயை சீர் செய்ய வேண்டும் என்றால் நாம் இயற்கையை புரிந்து கொண்டு இயற்கையோடு ஒன்றி வாழ வேண்டும். ஒரு மரம் 100 ஆண்டுகள், 150 ஆண்டுகள், 200 ஆண்டுகள் கூட வாழுகின்றது. ஆனால் மனிதனுடைய ஆயுள் அந்த நாட்களிலே இந்த உடலை 3 நாடிகளாக பிரித்தார்கள். வாத நாடி, பித்த நாடி, சிலேத்ம நாடி, வலி, அழல், ஐயம். ஒவ்வொரு நாடிக்கும் 40 ஆண்டுகள் என்று கணக்கிட்டாலும் கூட 120 ஆண்டுகள் நமது முன்னோர்கள் வாழலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள்.
ஆனால் இன்றைக்கு அதில் பாதி அளவிற்குத்தான் இந்தியர்களுடைய சராசரி ஆயுள் இருக்கிறது, 65-70 விழுக்காடுகள். இதற்கெல்லாம் காரணம் மாறிப்போன இயற்கை தத்துவ விதிமுறைகள், நாம் அதை மதிக்காமல் மாறி நடப்பதினால். மறந்து போன பழக்க வழக்கங்கள், மாறிப்போன உணவு கலாச்சாரம், இவற்றின் காரணமாகத்தான் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் நமக்கு ஏற்படுகின்றன. அதேபோல் இயற்கையோடு நாம் ஒன்றி வாழ வேண்டும் என்றால் முதலிலே சூரிய உதயம் என்பது அந்த அதிகாலை நேரத்திலே சூரியன் கிழக்கு திசையிலிருந்து உதயம் ஆவதற்கு முன்னாக நாம் எழுந்திருத்த வேண்டும். கோழி கூப்பிட நேரம்னு சொன்னாங்க கிராமத்தில். சூரிய உதயத்திற்கு முன் எழுந்திருக்க வேண்டும். சூரிய உதயத்திற்கு பின் எழுந்திருத்தல் என்றால் என்ன நடக்கும்? பூமியில் வெப்பம் உலாவும் சூரிய ஒளி கதிர்கள்னால். ஏற்கனவே நமக்கு உடல் வெப்பமும் இருக்கிறது. இந்த சூரியன் வந்த பிறகு படுக்கையிலிருந்து எழுந்திருப்பது என்பது உடல் வெப்பமும் சூரிய வெப்பமும் சேர்ந்து மேலும் வெப்பத்தை அதிகரிக்க செய்யும். இந்த வெப்பமானது ஒரு சீரான அளவிலே இருக்கும் பொழுதுதான் மனிதனுடைய இயற்கையான வெப்பநிலை. அந்த வெப்பநிலையிலிருந்து மாறுபடக்கூடிய நேரத்திலே தான் பல்வேறு வகையான நோய்கள் ஏற்படுவதாக சித்தர் பெருமக்கள் சொல்லுகிறார்கள். அதற்கு மூலச்சூடு என்று பெயர். உலகம் வெப்பமயமாகிறது, இந்த உடலும் வெப்பமயம் ஆகிறது. ஆகவே உடல் ஒரு சீரான வெப்பத்தில் இருக்க வேண்டும், நம்முடைய ஆரோக்கியம் நன்றாக வளர வேண்டும் என்றால் அதிகாலையிலே எழுந்திருக்கக்கூடிய பழக்கத்தை ஒவ்வொருவரும் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் அந்தி சாய்ந்த பிறகு முதல் சாமத்திலே உறக்கத்திற்கு செல்ல வேண்டும். ஒரு சாமம் என்பது 2.24 நிமிடம். மாலை 6 மணியிலிருந்து 8:24 உணவு முடித்து உறக்கத்திற்கு செல்லக்கூடிய வழக்கம் அந்த நாட்களிலே இருந்தது. இன்றைக்கு எத்தனையோ வகையான விஞ்ஞான வளர்ச்சிகள், குறிப்பாக கைபேசி என்று சொல்லக்கூடிய செல்ஃபோன் வந்தவுடன் எத்தனை மணிக்கு ஒவ்வொருவரும் தூங்குறோம்னே தெரியல. அந்த வகையில் இரவு நேரத்தில் அதிக நேரம் கண் விழித்து இருப்பதினால் வெப்பம் அதிகரிக்கும், அதனால் நோய்கள் விளையும். பகல் நேரத்திலே சூரியன் உதித்த பிறகு தூங்கிக் கொண்டே இருந்தாலும் நோய்கள் பெருகும். ஆகவே முதலிலே இந்த முரண்பாட்டை களைய வேண்டும். சூரியன் உதயத்திற்கு முன் எழுதல் நன்று என்பதனை நாம் புரிந்து கொண்டால்தான் நம்முடைய எதிர்கால சந்ததிகளுக்கு அதை சொல்லிக் கொடுத்து இதனால் இந்த நன்மைகள் இருக்கிறது என்பதனை அவர்களுக்கு புரிய வைத்து அதை ஒரு வழக்கமாக கொண்டு வர முடியும். இரவு நேரத்திலே சீக்கிரமாக உறங்க வேண்டும். தொலைக்காட்சி பெட்டியை அணைத்துவிட்டு கைபேசியை அணைத்துவிட்டு சீக்கிரமாக உறங்கினால்தான் நேரமாக எழுந்திருக்க முடியும். இன்றைக்கு பொருளாதார தேவை, இரவு நேர பணிகள், எண்ணற்ற பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் கை நிறைய சம்பாதிக்கலாம், ஆனால் ஒரு கட்டத்திலே அதை மருத்துவமனையிலே செலவழிக்கக்கூடிய ஒரு நிர்பந்தம் எல்லோருக்குமே ஏற்படுகிறது. இதற்கு என்ன காரணம் என்று பார்த்தால் இயற்கை விதிகளுக்கு முரண்பாடாக என்றைக்கு மனிதன் நடக்கின்றானோ அந்த விதிகளை மாற்றி அவரவர் வசதிக்கு ஏற்றவாறு அதனை பயன்படுத்துகின்றார்களோ அப்பொழுதுதான் அங்கே ஆரோக்கிய குறைபாடு ஏற்படுவதற்கு அடிப்படையான ஒரு காரணம் ஒன்று உருவாகிறது. ஆகவே அதிகாலை துயில் எழுதல் நல்ல ஆரோக்கியமான ஒரு பழக்கம். இரவு நேரத்தில் சீக்கிரமாக உறக்கத்திற்கு செல்லுதல் ஆரோக்கியத்தை காக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு பழக்கமாகும். ஆகவே இப்படி ஒவ்வொரு நாளும் நாம் செய்யக்கூடிய பழக்கம் என்ன, செய்யக்கூடாத வழக்கம் என்ன என்பதை பற்றி இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை பகிருங்கள். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள். ஒவ்வொரு நாளும் ஞானிகளுடைய சித்தாந்த கருத்துக்களையும் அதே நேரத்தில் நம்முடைய ஆரோக்கியம் வளர்க்கக்கூடிய மருத்துவ தகவல்களையும் இந்த நிகழ்ச்சியின் மூலம் நாம் பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
Thank you.